ஏழாம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தாள் நான்கு முதல் கேள்வி. பின்வரும் பாடலை படித்து அதன் மையக்கருத்தை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த பாடலில் இருக்கக்கூடிய மையக்கருத்தை நான் எழுதி வச்சுருக்கிறேன், பாருங்கள். எங்கள் தாய்மொழியாம் தமிழ்மொழி அன்பையும் அறத்தையும் தூண்டும் மொழி, மக்களிடையே உள்ள பயத்தையும் நீக்கும் மொழி, இன்பத்தை தந்து மகிழ்விக்கும் வானொலி போன்ற மொழி. எங்கள் தமிழ் தேனை விட இனிமையானதாகும். சரியா, இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது இரண்டாவது, பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து இந்த பாடலானது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடலை பூரா நீங்கள் படித்து பார்த்துக்குங்க, வினாக்களுக்கு விடையளிக்கலாம். முதல் கேள்வி, பாடலில் தமிழுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அடைமொழிகளை எழுதுக. தமிழுக்கு என்னென்ன அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, செந்தமிழ், ஒண்டமிழ், ஒளிர்தமிழ், வண்டமிழ், தனித்தமிழ், தண்டமிழ். சரியா, ஆறு அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இரண்டாவது கேள்வி, எதுகை நயத்திற்கு எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுகை என்று சொன்னாலே இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எதுகை எழுத்துக்கள் இருக்குது. இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்களேன், தேனினும். ஓகேவா, இங்கே நீ வந்திருக்குது. சரியா, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிய, ஊனினும், வானினும், தனித்தமிழ் எல்லாமே பார்த்திங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அடுத்தது ஒண்டமிழ், வண்டமிழ், தண்டமிழ், இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நகரமையானது வந்திருக்குது. அடுத்தது வேற என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு எழுத்துக்கள் ஒரே மாதிரி வரக்கூடியதாக பாருங்கள், ஓங்கிய தோங்குவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓங்கிய தோங்குவாய்னு இருக்குது, அதில் வந்து இங்கு என்பது வந்திருக்கிறது. அடுத்தது செந்தமிழ் மாந்தருக்கு, இதில் பார்த்திங்கன்னா இந்தென்ற மெய்யெழுத்து வந்திருக்குது. அடுத்தது ஒளிர் உறும் ஒளி தரும் என்பதும் வந்திருக்குது. ஸோ இத்தனை எதுகை சொற்களானது வந்திருக்கிறது. அடுத்தது மூன்றாவது, வண்டமிழ் இச்சொல்லை பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி இருக்குது. மூன்றாவது கேள்வி, வண்டமிழ் இதை பிரித்தோம் அப்படின்னா வன்மை கூட்டல் தமிழ். சரியா, இப்படி நாம் பிரிக்க முடியும், வன்மை கூட்டல் தமிழ். நான்காவது, நம் செந்தமிழ் மொழி டேஸை விட இனிமையானது. டேஸை விட அப்படின்ற இடத்துல என்ன வரும்னா, தேனை விட இனிமையானது. நமது தாய்மொழியான தமிழ் தேனை விட இனிமையானது, தேனை. அடுத்தது, மக்களுக்கு மொழி இன்றியமையாதது என்பதை உணர்த்தும் வரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொழி இன்றியமையாதது அப்படிங்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, மாந்தரு கிருகண்ணா வயங்கணன் மொழியே, இந்த ஒரு பாடல் வரியானது கொடுக்கப்பட்டிருக்குது. மாந்தரு கிருகண்ணா வயங்கு நன்மொழியே, இந்த வரியை நீங்கள் அப்படியே எழுதிக்கொள்ளலாம். அடுத்தது பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. பொறுத்துகாவில் பார்த்தீங்கன்னா விரதம், நெறி, குறி, கொள்கை அப்படின்னு சொல்லி இருக்குது. விரதம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, விரதம்னா நோன்பு என்பது அர்த்தம். சரியா, நெறி என்றால் வழி என்று அர்த்தம், இது ஆ என்பதனுடைய விடை. குறி என்பது இலக்கு. அடுத்தது கொள்கை என்பது குறிக்கோள், அதாவது கீழிருந்து மேலே வர மாதிரி எழுதணும். இதை நான் எழுதி நேராக வச்சுருக்கேன் பாருங்கள். விரதம் என்பதற்கு நேராக நோன்பு என்பதை எழுதிக்கிங்க, நெறி என்பதற்கு வழி என்பதை எழுதிக்கிங்க, குறி என்பதற்கு இலக்கு என்பதை எழுதிக்கணும், அடுத்து கொள்கை என்பதற்கு நேராக குறிக்கோள் என்பதை எழுதிக்கலாம். அடுத்தது நான்காவது கேள்வி, குற்றியலுகரம் என்பது டேஸ் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கு. குற்றியலுகரம் என்பது சார்பெழுத்துக்களுள் ஒன்று, சார்பெழுத்துக்கள். சரியா, அதில் ஒன்று தான் இது. அடுத்தது ஐந்தாவது, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் தெரியும் தன் தமிழ் சிறிதும் உளவாகும் என்னும் நூற்பாவின் பொருள் யாதுன்றிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருளானது வேறுபடும். சரியா, சொல்லை ஒழிக்கக்கூடிய அந்த உச்சரிப்பு தொனியிலேயே என்னாகும் அப்படின்னா பொருளானது வேறுபடும். அந்த வாக்கியத்தை தான் நன்னூலானது குறிப்பிடுகிறது. இது நன்னூலினுடைய வாக்கியம் தான் இது, ஐந்தாவது கேள்வி. அடுத்தது ஆறாவது, பின்வரும் உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்றிருக்கு. இந்த உரைப்பகுதியை நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. பேச்சு மொழி எழுத்து மொழி வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கு. பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு என்ன வேறுபாடுன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். பேச்சு மொழி என்பது மொழியின் முதல் நிலை, எழுத்து மொழி என்பது மொழியின் இரண்டாம் நிலை. இது வந்து பேச்சு என்பது கேட்டு உணரப்படுவது, எழுத்து என்பது கண்டு உணரப்படுவது. அடுத்தது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது, இது எழுத்து மொழி என்பது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது. சரியா, இந்த மூன்று வேறுபாடுகளை நீங்கள் எழுதிக்கிங்க. அடுத்தது உரைப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இணைப்பு சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னென்ன இணைப்பு சொற்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனவே,
ஆனால் ஆகிய இரண்டு இணைப்புச் சொற்கள் அதில் இருக்கு. இரண்டாவது கேள்வியினுடைய விடை. அடுத்தது மூன்றாவது, உரைப்பகுதியிலிருந்து வன்தொடர் மென்தொடர் குற்றியலுகிற சொற்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லியிருக்கு. வன்தொடர் குற்றியலுகிறதுக்கு பாருங்க, எழுத்து என்பது வன்தொடர் குற்றியலுகிறம், உண்டு என்று என்பது பார்த்தீங்கன்னா மென்தொடர் குற்றியலுகிறம். அடுத்தது பரவலாக இச்சொல்லின் பொருள் யாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனுடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரவலாக என்பது பல இடங்களிலும் என்ற அர்த்தம் உடையது. பரவலாக என்பதற்கு பல இடங்களிலும் என்பதுதான் பொருள். அடுத்தது ஊடகம் பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஊடு கூட்டல் அகம் ஊடகம், சரியா? அடுத்தது ஏழாவது, பின்வரும் தொடர்களில் பொருத்தமான இணைப்புச் சொல்லை பயன்படுத்தி ஒரே தொடர் ஆக்குக அப்படின்னு சொல்லியிருக்கு. பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும், எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. இதை வந்து ஒரே சொற்றொடராக தொடராக மாற்றியிருக்கிறேன். பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாகவும் எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவாகவும் இருக்கும். இதை வந்து இப்போ ஒரே சொற்றொடராக மாற்றியிருக்கேன், எழுதிக்கலாம். அடுத்தது பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த பாடல் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். தமிழ் நூல்கள் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு விடை பாருங்கள், எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதப்பட வேண்டும். எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதப்பட வேண்டும். அடுத்தது படங்களுடன் கூடிய சுவடி என்பது யாது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வந்து பட விளக்கமாக தர வேண்டும்னு சொல்கிறாங்க தமிழில். ஸோ பட விளக்க அகராதியைத்தான் அது குறிப்பிடுகிறது, பட விளக்க அகராதி. அடுத்தது மூன்றாவது, இலக்கண நூல் இச்சொல்லை பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு. இலக்கணம் கூட்டல் நூல் இலக்கண நூல், சரியா? அப்படி பிரிச்சிருக்கிறேன். அடுத்தது பாடலில் இடம்பெற்றுள்ள அடுக்கு மொழியை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே அடுக்கு மொழி என்பதற்கு பதிலாக அடுக்கு தொடர் என்பது வந்திருக்கணும், சரியா? புதிது புதிதாக, இதுதான் அடுக்கு தொடர், ஓகேவா? அடுத்தது தமிழுக்கு வழங்கும் அடைமொழிகளை குறிப்பிடுக. இந்த பாடலில் தமிழுக்கு என்னென்ன அடைமொழிகள் இருந்துச்சு அப்படின்னா, செந்தமிழ் செழுந்தமிழ் என்ற இரண்டு அடைமொழிகள் இருந்துச்சு. அடுத்தது பத்தாவது, வேறுபாடு இச்சொல் நெடில் தொடர் குற்றியலுகிறமா உயிர் தொடர் குற்றியலுகிறமா காரணம் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்கு. வேறுபாடு என்பது உயிர் தொடர் குற்றியலுகிறம், சரியா? உயிர் தொடர் குற்றியலுகிறம் என்ன காரணம் பாருங்கள். வேறுபாடு என்பது உயிர் தொடர் குற்றியலுகிறதுக்கு என்ன காரணம்னா, தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து. தனி நெடில் அல்லாத, இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு நெடில் ஒரு நெடில் எழுத்தும் ஒரு குற்றியலுகரம் வந்திருந்தால் தான் அது என்ன வரும்னா நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருக்கும். இங்கே தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து, அதாவது பகரத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் என்பதால் இது உயிர் தொடர் குற்றியலுகரம், சரியா? நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது எப்போதும் இரண்டு எழுத்துக்களாகத்தான் இருக்கும், சரியா? அந்த அடிப்படையில் இல்லாததுனால இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது பத்தாவது கேள்வி, ஏழு ஆறு இவ்விரு சொற்களுள் எது குற்றியலுகரம் எது முற்றியலுகரம் காரணம் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏழு என்ற சொல் வந்து முற்றியலுகரம், ஏன்னா இடையின மெய்யெழுத்து அதாவது லகரமை இல்லையா, அது வந்து உகரத்துடன் இணைந்ததுன்னு என்னாகும் லூவாக மாறும், ஓகேவா? இடையின மெய்யெழுத்தான லகரமை உகரத்துடன் இணைந்து சேர்ந்து வந்துள்ளது, லுகரமாகியுள்ளது. இவ்வாறு ஒரு சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதால் இது முற்றியலுகரம், இது குற்றியலுகரம் அல்ல, சரியா? இது வந்து முற்றியலுகரம், சரியா? ஏன்னா வல்லினமை வராமல் இடையினமை வந்துள்ளதால் இது முழுமையாக ஒழிக்கிறது. ஸோ இது முற்றியலுகரம். அடுத்தது ஆறு என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், ஏன்னா தனி நெடிலை அடுத்து வரக்கூடிய குற்றியலுகரம் என்பதால் இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம்.